மேற்சாதிகளே, அனைத்து ஜமாத் அமைப்புகள் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர், எனது வலது பக்கம் இருக்கக்கூடியவர் இனாயத்துல்லாஜியார், அனைத்து ஜமாத் அமைப்பு கட்சியினுடைய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர். இன்றைய தினம் இந்த அனைத்து ஜமாத் அமைப்பு கட்சியினுடைய கூட்டமை சார்பில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அந்த இடிப்புக்கு காரணமாக இருந்தவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, விநாயக் கட்டியார் போன்றவர்கள் 47 பேர் குற்றவாளியாக இருக்கின்றார்கள். அந்த குற்றவாளிகளை சிபிஐனுடைய நீதிமன்றம், லக்கோவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. உலகமே பார்த்து கொண்டிருந்தது. பாபர் மசூதி இடிக்கக்கூடிய நேரத்தில் தொலைக்காட்சி, பத்திரிகையாளர்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள்தான் இடிப்பதற்கு காரணம் என்று டிசம்பர் 5 அன்று விநாயக் கட்டியாருடைய வீட்டில் வைத்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. எப்படி இடிக்கலாம் என்று நடத்தப்பட்டது. அப்படி 1992 டிசம்பர் 6 அந்த பள்ளிவாசல் இடிக்கக்கூடிய அந்த இடத்துல உமா பாரதி அவர்கள் முரளி மனோகர் ஜோஷி அவருடைய தோளிலே இருந்து அந்த பள்ளிவாசல் இடியுங்கள், மீண்டும் இடியுங்கள், அப்பொழுதுதான் அந்த கட்டளை இடியும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதையெல்லாம் உலகமே பார்த்து கொண்டிருந்தது. தொலைக்காட்சிகள் பார்த்து கொண்டு எடுத்திருக்கிறது. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் பார்த்து கொண்டிருந்தார், எல்லாம் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் எந்த சாட்சியும் இல்லை என்று சொல்லி சிபிஐ நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இத்தனை சாட்சிகளும் இருந்தும் இந்த சிபிஐ நிரூபிக்கப்படாத காரணத்தினால் சிபிஐ செயலிழந்திருக்கிறது. அந்த சிபிஐ என்கின்ற அந்த நிறுவனம் எதற்கு பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால், இன்றைக்கு மாநில கட்சிகளை, மாநில ஆட்சியாளர்களை அச்சப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாதாரண ஊழல் வழக்கும் கூடி அவர்களால் நிரூபிக்கப்படவில்லை. அப்படியானால் அந்த சிபிஐ என்கின்ற அந்த நிறுவனத்தை கலைக்கப்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கை. அந்த சிபிஐ என்கின்ற நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர் இதற்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.